கருப்பு உளுந்தை வச்சு நம்ம வடை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கருப்பு உளுந்தை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் போட்டு நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ தண்ணி இல்லாமல் ட்ரையாக நம்ம அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சம் குறக்குறப்பாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நம்ம இடிச்சுக்கலாம். மாவில் தேவையான அளவு உப்பு, பொடி போடணும்னா மிளகு ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டுருங்க. கலந்துட்டு பிறகு நெய் 1 ஸ்பூன் சேர்த்துங்க. இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க. நான் சேர்த்துருக்கேன். மாவை இந்த அளவுக்கு கலந்து வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சி நம்ம தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். சூடான எண்ணெயில் நம்ம போட்டு எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டியான கருப்பு உளுந்தை நம்ம செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.